நானா இருக்க மாட்டேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என்னாலேயே ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை டியர்ஸ். அவனுக்கு வழி என்னன்னு தெரியாது நினைக்கிறேன். கைப்புள்ள குரலி வித்த காட்டலாம் ஏமாந்துறான். நம்ம தேட்டருக்கிற ஆள் ஒரு ரேபிஸ்டோ ஆள் கடத்துறோனோ இல்ல இவன மாதிரி ஒன் சைட்ல வரோ கிடையாது. திட்டம் போட்டு கொலை செய்யற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். அதாவது அவன் ஒரு ஒரு சைக்கோ. நான் உங்களை போலீஸ் நினைக்கல. பொறுக்கி நினைச்சீங்களா? இல்ல, வெட்டியா ஊர் சுத்துற ஆளுன்னு நினைச்சேன். பொண்ணு காணாம போன டயத்துல அவங்க வீட்டு நாய் கழுத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கட்டியிருந்தாங்க. அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அவ போன அன்னைக்கு அவ பேர்ல கேட்ல யாரோ கிஃப்ட் வச்சிட்டு போயிருந்தாங்க. பட் அவ காணாம போன ஷாக்ல அதை மறந்துட்டேன் சார். அதாவது அவங்களோட மனநிலையை சமநிலையா வச்சிருக்கோம். அதுதான் அவங்கள திட்டம் போட்டு கொலை செய்ய உதவுது. அவனை தடுக்கணும்னா அவனோட சமநிலை மனசை உடைக்கணும். அவனை பத்தி எந்த நியூஸும் எந்த விதமான மீடியால பப்ளிஷ் ஆகலனா யாருமே அவனை கண்டுக்கலனா அவன் தடுமாறுவான், குழம்புவான். அவன் டார்கெட் மாறும். அவன் பிளானிங்ல தப்பு நடக்கும். அப்போ அவனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். கிட்டத்தட்ட இன்னைக்கு கேஸ் முடியுதா இல்லையான்னு மட்டும் பாரு. இல்ல மாமா, இந்த கேஸ் என்னையோட முடியாது.